ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. வாங்க நம்ம இன்னைக்கு நியூஸ பார்ப்போம். தமிழ் சினிமாவிற்கு எந்த அளவிற்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறதோ அதே அளவிற்கு சின்ன திரையிலும் வரவேற்பு இருக்கிறது. அதிலும் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் ஈரமான ரோஜாவே மற்றும் அன்புடன் குஷி ஆகிய சீரியல்கள் டிஆர்பியில் என்றும் உச்சத்தில் இருப்பவை. சமீபத்தில் இந்த இரண்டு சீரியல்களும் ஒன்றாகவே இணைந்து மெகா சங்கமம் என்ற ஒளிபரப்பாகி வருகிறது. இந்நிலையில் இந்த சீரியல் அடுத்ததாக ஒளிபரப்பாக இருக்கும் எபிசோடில் ஒன்றில் ஓடும் வேனில் பிரேக் அருந்து விடுகிறது. இதில் நடிகர் பிரஜன் மற்றும் நடிகர் திரவியம் ஆகியோர் வேன் மேல் ஏறி அதன் பின் கீழே பிரேக்கை சரி செய்து பிரஜன் செல்கிறார். அவரை மேலிருந்து கயிறு கட்டி இழுத்து பிடிக்கிறார் திரவியம். இதை தொடர்ந்து மற்றொரு தகவலும் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வருபவர் தல அஜித். அவரது நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் வலிமை. இந்த படத்தின் படப்பிடிப்புகள் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 45% படப்பிடிப்புகள் முடிவடைந்து உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த படத்தின் முக்கியமான காட்சிகள் இயக்குனர் பல்கேரியா, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் படமாக்க திட்டமிட்டிருந்தார். கொரோனா தொற்று காரணமாக இந்த படப்பிடிப்புகள் இந்தியாவிலேயே நடத்தப்படலாம் என கூறப்பட்டு வருகிறது. ஆனால் வெளிநாட்டு சண்டை கலைஞர்களையும் புதிய தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி சண்டை காட்சிகள் உருவாக்கப்பட இருப்பதால் நிச்சயம் இந்த காட்சிகளை வெளிநாட்டில் படமாக்க வேண்டும் என்று படக்குழு உறுதியாக உள்ளதாக நடிகர்களும் தயாரிப்பாளருமான சித்ரா லட்சுமணன் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் சித்ரா லட்சுமணன் அவர்கள் இந்த தகவலை படக்குழு தன்னிடம் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் வலிமை படத்தின் சண்டை காட்சிகள் வெறித்தனமாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.